ஹாய், வணக்கம். நான் மாயா. இது மாயாவின் பயணம். மாயா இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு பலகாரம் செய்யப்படுறேன். அதாவது தேங்காய் பாலில் ஆப்பம். நம்ம கடாயில் தான் ஊற்றும். நான் வந்து இன்றைக்கி ஆவியில் ஸ்டீம் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு கப் அரிசியை எடுத்து 8 hours, அதாவது ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டேன். சோக் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா பிளெண்டாக பண்ண போகிறேன். எப்படி ஆப்பத்துக்கு பால் மாவு அரைக்கணுமோ அதே மாதிரி தான் அரைச்சிருக்கேன். அதை அரைச்ச பிறகு நீங்கள் வந்து அதை அளக்கணும், அது எவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை கொண்டு தான் வந்து நம்ம எவ்வளோ சீனி போடணும், இதில் எவ்வளோ தேங்காய் பால் ஊற்ற போகிறோம் அப்படின்னு கணக்கு இருக்குது. நான் வந்து அரைச்சதை வந்து ஒரு கப் தண்ணியில் அரைச்சேன். ஸோ இது வந்து இப்போ நமக்கு 2.5 கப் அளவுக்கு மாவு வந்திருக்குது. இந்த 2.5 கப் அளவு உள்ள மாவுக்கு வந்துட்டு நான் வந்து 1/2 கப் சீனி போட்டேன். சீனி வந்து தூள் சீனியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம நார்மல் சீனி போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு திக்கான கோகோனட் மில்க், அதாவது தேங்காய் பால் வந்து திக்கானது 1 கப் அளவு ஊற்றிருக்கேன். அப்படி உங்களுக்கு மாவு நிறையா இருந்துச்சுன்னா கோகோனட் மில்க் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கணும், சீனியும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு நம்ம வந்துட்டு ஒரு 45 நிமிஷம் அதை வந்துட்டு தனியாக ஊற வச்சுருவோம். மறுபடியும் அது கொஞ்சம் நல்லா வந்த பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில், இது வந்து குழி குழியாக இருக்கும், அந்த ட்ரேயில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டு நம்ம இந்த ட்ரேயில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றுவோம். அப்படி இந்த ட்ரே இல்லாதவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் கப், அதாவது ஆக்கறக்க கப்பு சொல்லுவாங்க, அந்த கப்பில் கூட எண்ணெயெல்லாம் பூசிட்டு அதுலேயும் கூட ஊற்றி வைக்கலாம். மாதிரி ஊற்றிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வந்துட்டு ஆவியில் வச்சு வேக வைக்கணும். நமக்கு 15 நிமிஷத்தில் இந்த பலகாரம் ரெடியாக போயிடும். பாருங்கள் மேலே எப்படி இருக்குது, வெடிச்சு வெடிச்சு. ஸோ பலகாரம் ரெடி ஆகிடுச்சு. ஹாய், வணக்கம். நான் மாயா. இந்த மாயாவின் பயணம். மாயா, இன்றைக்கி ஒரு பலகாரம் செஞ்சுருக்கேன் இல்லையா. இது வந்துட்டு முந்தியெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்வாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு பெரிய தட்டில் ஊற்றி அப்படியே அவிப்பாங்க. நான் வந்து சின்ன சின்னதாக வச்சுருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறேன் வந்து பாருங்கள். பாருங்க, நமக்கு ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதாவது தேங்காய் பால் ஆப்பம், அதாவது சட்டியில் ஊற்றாமல் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கோம். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நல்லா ஆறின பிறகு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளேயும் வந்துட்டு ஸ்பாஞ்சாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீட்டில் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.